சேனல் பீப்பிள் நம்மளோட ஐஸ்வர்யா அர்ஜுன் அது மட்டும் இல்லாமல் உமாபதி ராமையா இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரொம்பவே வந்து கிராண்டாக ரொம்ப கோலாகலமாக கல்யாணமாக திருவிழாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்பவே வந்து கிராண்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஊரில் இருக்க முக்காவாசி திருவிழாக்கள் அவங்களோட கல்யாண வீட்டு செலவோட விட கம்மியாக தான் ஆகும் ஆனால் அந்தளவுக்கு கிராண்டாக பண்ணிட்டாங்க பட் ஆனால் வந்து செலப்ரிட்டி மேரேஜ் அப்படின்னும் போதும் டாப் செலிபிரிட்டியோட மேரேஜ் அப்படினும் போதும் கண்டிப்பாக அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ அந்த வரிசையில் நம்மளோட அர்ஜுன் சாரோட பொண்ணும் அவரோட மேரேஜும் வந்து எந்த வகையுமே சலிக்காமல் சூப்பர் ரூப்பராக போயிட்டு முடிஞ்சிருச்சு ஸோ பட் இருந்தாலுமே இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சாரோட வீட்டில் அதாவது அர்ஜுன் சரோட பொண்ணு ஐஸ்வர்யா இருக்காங்களே அவங்க வந்து உமாபதி ராமயா சாரோட வீட்டில் போயிருக்கும் போது கீழே நிறைய வந்து ஒரு பெட்டி வச்சிருந்துருக்கிறாராம் அதை பத்தி அவங்க அரைஞ்சி ரொம்பவே வந்து ஷாக் ஆயிருக்காங்க அது என்ன அப்படின்றத இந்த வீட்டில் பார்க்க போறோம் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்லுக்கீழ ஒரு பெட்டி இருந்திருக்கு என்ன இது பெட்டி அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா அர்ஜுன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெட்டி எடுத்துருக்காங்க எடுத்து பார்க்கும்போது இவங்க லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஐஸ்வர்யா அர்ஜுன் நம்ம உமாபதிராமையாக்கு கொடுத்த எல்லா கிஃப்டஸுமே அவங்க என்ன பண்ணியிருக்காருனா அந்த பெட்டிக்குள்ளே பத்திரமாக எடுத்து வச்சுருக்கிறாராம் ஸோ அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்ககிட்ட கேட்டிருக்காங்க எதுக்காகவே இந்த பெட்டியை வந்து வச்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எதுக்கு வந்து கட்லு கீழே போய் வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது இல்லை எனக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது நீ கொடுத்த எல்லா கிஃப்டஸுமே வந்து என்னோடய தலைமாட்டுக்கு கீழே தான் இருக்கணும் அதாவது வந்து என்னோட நான் எப்பயுமே வந்து அதுக்கு மேலே தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது ஸோ அதனால் தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்டஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே வந்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாராம் ஸோ இதை கேட்கும்போது வந்து ஐஸ்வர்யா அர்ஜுன் ரொம்பவே வந்து கண் கலங்கியிருக்கிறாங்க ஸோ அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து பத்திரமா நம்ம கொடுத்த கிஃப்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே வந்து சேகரித்து வச்சிருக்காரு ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவே கண் கலங்கி ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா வந்து இவர் கொடுத்த கிஃப்டஸ்லாம் வந்து சேகரித்து வைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது பட் அதை தாண்டி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கூட அவர் தினசரி சரி இருக்கும்போது என்னோட கூடையே அந்த கிஃப்டஸுமே இருக்கணும் அது எனக்கு சென்டிமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ரொம்பவே வந்து அட்டாச் அட்டாச்சிருக்கு ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியா ரொம்பவே ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயகாந்த் சாரோட ரெண்டாவது பையனான சண்முக பாண்டியன் அவர்கள் வந்து இப்போ நிறைய படத்தில் நடிச்சுட்ருக்காரு பட் இருந்தாலும் கூட ஹிட் படங்கள் எதனால் ஒன்று கொடுத்துட முடியாதான்னு சொல்லி ரொம்பவே வந்து ஏங்கி தவிச்சிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் இப்போ வந்து அவர் படைத்தலைவன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வந்து இருக்காரு ஸோ அந்த படம் வந்து கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் வந்து முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் கூட அந்த படத்தில் நான் கண்டிப்பாக இருக்கணும் நான் அவர் கெஸ்ட் ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ராகவலாரன்ஸ் அவராக முன் வந்து ஒரு காட்சிகளை வந்து கம்மிட்டியாக இருக்காராம் பட் இப்போ வரைக்கும் கால்ஷீட் கொடுக்காமல் வந்து அப்படியே எழுத்து இருக்கார் இருக்காரு அதனால் அந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் போது எப்போ ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கை முடிக்க போகிறனே தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்களாம் ஸோ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே வந்து ரெக்வஸ்ட்டாக ராகவலாஸ் கிட்ட கேட்டுகிட்டு இருக்காங்களாம் ஏன்னா வந்து ஒரே ஒரு சண்டை காட்சி மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது அதை நடித்து கொடுக்கறதுக்கு அவர் கால் சீட் கொடுக்க மாட்டேறாரு என்ன பண்ணுறதுனே தெரியல படம் இதால் டிலே ஆகிட்டே இருக்குன்னு ரொம்பவே கஷ்டத்துக்குரிய அந்த ஃபேன்ஸ் எல்லாமே நூற்றி பண்ணியிருக்காங்க படக்குழுவினா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீரிய சம்பஸ் பாபி இது வரைக்கும் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க